முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நண்பின் வாழ்த்துக்கள். முழங்கால்களும் கண்களாகட்டும். சுயத்தால் சாதிக்க முடியாததை ஜெபத்தால் சாதிக்க முடியும். ஜெபத்தை விட அதிக பலம் பொருந்திய ஆயுதம் வேறொன்றும் இருக்க முடியுமா? இது உண்மைதானே? நிச்சயம் உங்களால் உண்மை என்றே கூற முடியும். ரீஸ் ஹாவல்ஸ் ஜெபத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை கண்டவர். இவரின் ஜெபம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடங்கியது அல்ல. தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போர் பலர், ஆனால் பிறருக்காக ஜெபிப்பதிலேயே பேரானந்தம் அடங்கியுள்ளது என்றார் ஹாவல்ஸ். பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ரீஸ் ஹாவல்ஸ் பிறருக்காக பரிந்து மன்றாடுவதில் சிறந்தவர். இடைவிடாமல் ஜெபத்திலே தரித்திருந்தவர். ஜெபத்தின் மூலமாக இறைவனுடன் இரண்டர கலந்திருந்தார். விசுவாசத்துடன் கூடிய ஜெபத்தினால் அநேகர் இவர் மூலம் சுகம் பெற்றார்கள். சரீர சுகத்தை விட ஆன்மீக சுகத்திலே மிகுந்த அக்கறை உள்ளவராயிருந்தார் ஹாவல்ஸ். இங்கிலாந்தின் சுற்றுப்புறங்களில் ஊழியம் செய்த ஹாவல்ஸ் கடவுளின் அழைப்பை ஏற்று தென் ஆப்பிரிக்கா சென்றார். எழுப்புதல் கூட்டங்கள் மூலம் மக்களின் ஆன்மீக வாழ்வை தட்டி எழுப்பினார். நாடோடிகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். ஆதரவற்ற குழந்தைகளின் தந்தையானார். ஜெபம் இவரின் வெற்றிக்கு மூலதனமாயிற்று. தாய்நாடு திரும்பிய ஹாவல்ஸ் மாபெரும் வேதாகம கல்லூரியை நிறுவினார். ஜெபக்குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. அநேக மிஷினரிகள் எழுப்பப்பட்டார்கள். ரெக்கமெண்டேஷன் பிரேயர் வாரியர், பரிந்துரை ஜெப வீரன் என்று அழைக்கப்படும் ரீஸ் ஹாவல்ஸ் இதே நாளில் ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்று பாடப்படும் ஜெய வீரராம் இயேசுவோடு இணைந்தார். அன்பரே, ரீஸ் ஹாவல்ஸை போன்று ஜெப வீரனாக காணப்படுகிறீர்களா? ஜெபத்தினால் இளைப்பாறுதலை பெறாதவன் இன்னும் இறைவனிடம் வந்து சேரவில்லை என்பது நீரோடையில் ஒடுங்கி வரும் நீர்த்துளிகள். ஆண்டவரே, ஜெபிக்கும் கரங்களோடு ஜெபிக்கும் முழங்கால்களையும் எனக்கு தாரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.